இயக்குனர் அட்லீக்கு இருந்தாலும் இவ்வளவு சோதனை காலம் இருக்கவே கூடாது. ஏன்னா அவர் ஒரு படம் எடுக்கிறாருன்னா இது எங்கே இருந்து எந்த நாட்டில இருந்து எந்த மொழியில இருந்து சுட்டது அப்படின்றத அப்படியே அச்சபசகாம போட்டு விட்டுறாங்க. உடனே அதை கலாய் கலாய்னு கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க நெட்டிசன்கள். அவர் எந்த படத்தை எங்கிருந்து எடுத்திருக்கிறாரு அப்படின்றத அப்படியே ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு ஆட்கள் இப்படி கிளம்பி வருவாங்கன்னு அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. தெரிப்படம் வந்து புதுசுல இது விஜயகாந்தோட சத்திரியன் படம் தானே அப்படின்னு அவரை வச்சு செஞ்சாங்க. அவர் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய படங்கள்லயும் கூட இந்த பாடல் காட்சி அங்கிருந்து எடுத்தது, இந்த ஃபைட் சீக்வன்ஸ் இங்கிருந்து எடுத்ததுன்னு சொல்லி அவரை ரொம்ப மன வருத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா ஷாருக்கான வச்சு அவர் ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா, அந்த படத்தை கூட தமிழ்ல இருந்தே நீங்க சுட்டுருக்க வேண்டாம் பாஸ், ஹிந்திக்கு போனதுனால தமிழ்ல இருந்து சுட்டு அங்க குடுக்கறீங்களோ அப்படின்னு அட்லிய பார்த்து கேக்குறாங்களாம். என்னன்னா பேரரசு திரைப்படத்துல ரெண்டு விஜயகாந்தா அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்குவாங்களா, அதே மாதிரியான சாயல்ல தான் ஒரு கதைய ஷாருக் கானுக்கு இவர் சொல்லி இருக்கிறாராம். எப்படி அதே மாதிரி, அப்ப அந்த கதை தான் அப்படின்னு கன்ஃபர்மே பண்ணிட்டாங்க. சோ ஷாருக் கானுடைய படம் ரிலீஸ் ஆகும் போது இந்த காட்சியை இதோட ஒப்பிட்டு பாருங்க, அந்த காட்சியை அதோட ஒப்பிட்டு பாருங்கன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து செய்ய போறாங்கன்னு இப்பவே நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ராஜ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.